ஓகே கைஸ், டீசர் வந்துருச்சு. நம்ம பார்த்த பழைய ரஜினி மாஸ். ஓகே டீசர் வந்துருச்சு, 11 AM. நம்ம பார்த்த பழைய ரஜினி மாஸ் இருக்கான்னு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். லெட்ஸ் கோ டைரக்ட்லி இன் டு த டீசர். ஓகே 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 ஓகே, 1 2 3. வாக் இருக்கு, செம்ம தீம் இருக்கு. மை ஃபேவரட் தீம் அவுட் ஆஃப் ஆல் தி த்ரீ இஸ் பேட்டா தீம். பழைய லோகோ கொண்டு வந்தாங்க. பட் அந்த அண்ணாமலை தீமை மாத்திருக்காங்க. I don't know, I prefer the old anomaly team. கார்த்திக் சுப்ராஜ் இஸ் பிரிங்கிங் பேக் தட் ஓல் ஸ்டைல் நினைக்கிறேன். நான் கடைசியாக அந்த கண்ணாடி மட்டும் மறுபடியும் பார்க்குறேன். ஓகே, ஆக்சுவலாக என்னால் இது வச்சு ஒன்றும் கெஸ் பண்ண முடியல. நான் ப்ராப்பர் டீசர் மாதிரி நினச்சேன், பட் இது வந்து ஒரு பர்த்டேக்கான செலிப்ரேஷன் டீசர் மாதிரி. ஸோ பட் பாசிட்டிவ் என்னென்னா, ரஜினி லுக்கு செம்மையாக இருக்குது. He looks the best in the last 4 movies. La idhula dhaan best ah irukkaru, and andha palaiya getup-um nalla irukku. Na adhu nalla irukadhu nu nenachen, so adhu nalla irukku. And or inno konjam fun ah andha mari try panna mari irukku. But kadha enna nu therinja dhaan oru mudivuke vara mudiyum nenikiren. Ena kadha eppadi evlo maasa evlo super ah rajini nadichirundhalum andha kadha nalla illana padam nalla irukadhu. But anyway, நல்லா தெரியுது ஒரு ரஜினி ஃபேன் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. எப்படிலாம் பார்த்து பார்த்து உருகி படம் பார்த்தனோ அதே மாதிரி ரஜினியை காட்டணும்னு எடுத்திருக்காருன்னு தெரியுது. ஸோ டெல் மீ வாட் யூ கைஸ் தாட் ஆஃப் த டீசர். சீ யூ டுமாரோ கைஸ், பை பை.